கர்த்தரே பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இன்றைக்கு நம்ம வெளிப்படுத்துதல் 21 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்துதல் 21:14 ஜெபத்தோட செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையாவமையலோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி பெற்றேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து துயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து துயவர் உம்மை நான் பாடுவேன் ஆத்துமாவேன் நங்குரமே அழிவில்லா பெட்டகமே ஆத்துமாவேன் நங்குரமே அழிவில்லா பெட்டகமே அம்மையல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி பெற்றேன் அம்மையல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி பெற்றேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து துயவர் அம்மை நான் பாடுவேன் உகராரி ரி பராரி ரா உகநாரி பனரா பல்லத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை அம் குரலோ கேக்குதையா எல்லாம் எல்லாம் அன்பால் துல்லுதையா அம் குரலோ கேக்குதையா எல்லாம் எல்லாம் அன்பால் துல்லுதையா துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து துயவர் உம்மை நான் பாடுவேன் நல்மை பரே நம்பிக்கையே நானும் வந்தன் ஆட்டுக்குட்டி நல்மை பரே நம்பிக்கையே நானும் வந்தன் ஆட்டுக்குட்டி உம்மைத்தானே பின்தொடர்ந்து உம் தோளிலே நான் இருப்பேன் உம்மைத்தானே பின்தொடர்ந்து உம் தோளிலே நான் இருப்பேன் உபாரா ரிகாரா ரிகாரா உபானா ரிபாரா ரிகலரா பிரகாசிக்கம் பெரோலியே விடிவெள்ளி நட்சத்திரமே பிரகாசிக்கம் பெரோலியே விடிவெள்ளி நட்சத்திரமே உம்மைத்தானே பின்தொடர் உலகங்கம் சுடர்விடுவேன் உம்மையே பற்றி கொண்டு உலகங்கம் சுடர்விடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து துயவர் உம்மை நான் பாடுவேன் இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களும் பிதாவே ஆமீன். இஸ்ரேல் பாண்டி டிரைவர் பிரைஸ்லார் தம்பி எபினேசர் பிரைஸ்லார் நம்ம ஸ்டாலின் இன்னைக்கு காலைல வாக்கிங் போகும்போது ஸ்டாலினை படிச்சுக்கிட்டேன். ஸ்டாலின் ரொம்ப நாளைக்கு வரும் ஸ்டாலினை வாக்கிங்கில் பார்த்தேன் சொன்னேன் ஸ்டாலின் நீங்கள் ஃபேஸ்புக்கில் வரணும் அப்படின்னு சொன்னேன் வந்துட்டார். நம்ம டாக்டர் சுதா கணேஷ் பிரைஸ்லார் ஜானகி அம்மாள் எஸ்ரா எல்லோரும் நல்லா அவங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பல இடங்கள்லேருந்து நம்ம இந்த செய்தியை கேட்க முடியுது, அதுக்கு காரணம் அன்றைய கிருபை. சரி, இப்போ நம்ம வசனத்துக்குள்ளே வருகிறோம். 14 வசனத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்துதல் 21 அதிகாரம் 14 வசனம். நகரத்தின் மதிலுக்கு ஆஸ்திபாரம். மதில் இல்லை ஜீவ ஊழியம் ஸ்டீஃபன் பிரதர் பிரைஸ்லார் ரைட். இப்போ நகரத்திற்கு மதில், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் ஏதேனில் மதில் இல்லை பண்படுத்தவும் காக்கவும் ஆதாம் வச்சுருந்தார், அவர் விட்டுட்டார். அதனால் ஆண்டவர் இப்போ நினச்சாரு ஒரு மதில் வைக்கிறார். இப்போ ரெண்டு வகையான காரியங்கள் நம்ம பார்க்குறோம். நேற்று நான் உங்களுக்கு 13 வசனத்தை காட்டினேன், அது பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு அஸ்திபாரம். வாசல்கள் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்கள் மேல் இஸ்ரவேலின் சந்ததியாகிய 12 கோத்திரத்தோடு நம்ம இஸ்ரவேலின் சந்ததி. ஏன் அந்த சந்ததியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் சந்ததி எதுலேருந்து வந்தது அப்படின்னா ஜீரோ இல்லாமை வெறுமையிலேருந்து தான் வந்துச்சு. ஆபிரஹாமுக்கு 100 வயது வரை பிள்ளை இல்லை. இப்போ 100 வயதில் பிள்ளை பிறக்குமா? முடியாது. முடியாததான் ஆண்டவர் செய்வார். இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன் ஆபிரஹாமை தெரிந்து கொண்டார். ஆபிரஹாமுக்கு இருந்து ஒரு பையன் ஈசாக்கு, இஸ்மவேலை தூக்கி விட்டார். எப்பவுமே ஆண்டவர் பாதியை தள்ளி விட்டுருவார், டிஸ்கார்ட் பண்ணிடுவார்.
இஸ்மவேல் போச்சு ஈசாக், ஈசாக்டேருந்து யாக்கோப், யாக்கோப்பு ஏசவை கட் பண்ணிட்டாரு யாக்கோப், யாக்கோப்டிருந்து 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரமும் யார் அப்படின்னா எல்லாமே விசுவாசத்திலிருந்து வந்த பிள்ளைகள். அதனால தான் அங்கே நம்ம பார்க்குறோம் 13 வசனம். இப்போ 14 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன, அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்பாஸ்தலருடைய 12 நாமங்கள். இப்போ இது புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு அடையாளம். இது என்ன அஸ்திபாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு அஸ்திபாரத்தின் மேலே தான் காட்டப்பட்டிருக்கிறோம். வாசிப்போமா 1 கொரிந்தியர் 3:10 எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி. பவுல் எப்போவுமே ஒரு கிருபையில் தேவ கிருபையை பார்ப்பேன். அது எல்லாராலையும் அதை புரிந்து கொள்ள முடியாது. நான் அதிகமாக நான் உணர்றது என்னென்னா தேவ கிருபை. புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திவாரம் போட்டேன், வேறுவரன் அதுமேல் கட்டுகிறான். இதுதான் முக்கியமானது. ஒரு அஸ்திவாரத்தை நம்ம மாற்றவே முடியாது. அது என்ன அஸ்திவாரம் பார்ப்போம். 11 வசனத்தை வாசிக்கிறேன், இதான் கீ வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை ஒருவனும் போடக்கூடாது. இன்றைக்கி அநேகர் இந்த அஸ்திபாரத்தை மாக்கப்படும். அந்த அஸ்திபாரத்தை ஆகிய இயேசு கிறிஸ்துவை என்ன சொன்னாங்க, தங்களை கொண்டுருவாங்க. ஒரு பாஸ்டர் பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஆலயத்தில் செய்தி கொடுக்க வருவார். அவர் தான் பாஸ்டர் இருந்தார். அவர் பார்க்க பாக்கியராஜ் மாதிரி இருப்பார்னு அவர் நினச்சிக்கிறார். கண்ணாடியெலாம் அதே மாதிரி போட்டிருப்பார். ஒரு நாள் செய்தி கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன், ஒரு 2-3 பேர் வேகமாக ஓடி வந்து, ஐயா நீங்கள் தான் பாக்கியராஜா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் பாஸ்டர் ஐயா, நான் பாக்கியராஜ் இல்லை அப்படின்ட்டார். 100 தடவை சொல்கிறாரு, ஒரு பையன் தூக்கிட்டு வந்தாராம், உடனே 4-5 பேர் ஓடி வந்துச்சுனாங்களாம், ஐயா நீங்கள் ஃபாரின் திங்ஸ் விற்கிறவரா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை ஐயா அப்படின்னா, அப்படி கிடையாது, நான் ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. அவர் எப்போவுமே தன்னை ஒரு சினிமா காண்டர் போல தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் இங்கே நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னானா, வேறு ஒரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து தான் பேசிக். அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகிறது தான் வெளிப்படுத்துதல். 21:14 நகரத்திற்கு மதிலுக்கு 12 அஸ்திபாரக்கர்கள், 12 அப்போஸ்தலர். இந்த 12 அப்போஸ்தலரில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி செலக்ட் பண்ணினார் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா 6:12 லூக்கா, தம்பி ஆரோக்கியராஜ் பிரைசலார், 6:12 அந்நாட்களிலே இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் ஜெபிக்கணுங்கிற அவசியமா தேவையில்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் ஏன் ஜெபம் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டனா, நீங்களும் நான் ஜெபம் பண்ணணும் அதற்காண்டி. அப்பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களுக்கு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்படுகள். இவங்க உலகம் எங்கும் போய் சீஷர் சொல்லணும். இதில் 12 யூதாஸ் அவுட் ஆயிட்டார். அப்போஸ்தலர் 17:17 அப்போஸ்தலர் 1:17 சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழி காட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினாலே சொன்ன வாக்கி நிறைவேற்று. அவர்கள் அவன் எங்களிலே ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றிருந்தான். அனிதத்தின் கூலியை அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகளாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடலாம். இது அவுட் ஆயிட்டு, ஒரு ஆள் அவுட்டு. அப்போ அடுத்து அவங்க யாரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25 இவ்விரண்டு பேரிலே தேவர் எங்களுக்கு தெரியும் ஜெபம் பண்ணுறாங்க. அப்பொழுது சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. இந்த மத்தியாவை குறித்து ராஜேஷ் பிரதர் பிரைஸ்லர், மத்தியாவை குறித்து பைபிள் எங்கேயுமே இல்லை. ஆனால் இவரை யார் ரீப்ளேஸ் பண்ணுறாரு, பவுல் ரீப்ளேஸ் பண்ணிடுறாரு. அப்போ 12 அப்போஸ்தலரில் ஒரு கல் பவுல் பேர் இருக்கும், ரைட். இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. இது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டு ரெண்டையும் இணைக்கிற காரியம். இப்போ இதுக்குள்ள போகிறதற்கு உங்களுக்கு ரெண்டுமே தெரியணும். பழைய ஏற்பாட்டுக்குரிய சத்தியமும் தெரியணும், புதிய ஏற்பாடு சத்தியம் தெரியணும். ரெண்டு இல்லாமல் ஒன்றை வச்சு இங்கே என்ன செய்ய முடியாது, இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். வாசிப்போமா, ரைட்.
நமக்கு புதிய புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஏன் தேவைங்கிறது உங்களுக்கு நான் சொல்லுறேன். பழைய ஏற்பாட்டில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குது, குறிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறும். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் முடியும். இப்போ பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குற தோட்டம் புதிய ஏற்பாட்டில் முடிகிறது. பழைய ஏற்பாட்டில் பார்க்குற எல்லாமே என்ன செய்யுது, இங்கே வந்து முடியும். ரைட், அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அஸ்திபாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது எபேசியர் 2:20 வாசிக்கிறேன். எபேசியர் 2:20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருந்தீர்கள். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். மூளைக்கல் அப்படின்னா மூளையில் கிடக்கிற கல் கிடையாது. மூளைக்கல் என்ன அப்படிங்கிறத நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பைபிள் பார்க்குறீங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி காங்கிரீட் பில்டிங்லாம் கிடையாது, மரம் கிடையாது, எல்லாமே கற்களை வச்சு தான் கட்டுவாங்க. அப்போ 4 கார்னர்லையும் பவுல், ஹேமா, சோத்ராம், ஜெபந்தியம்மா பிரைஸ்லாட். இப்போ மூளைக்கல் அப்படின்னா என்ன, மர்சி ராஜரின் சம்பந்தியமாக பிரைஸ்லாட். மூளைக்கல் வசனத்தை மாதிரி உங்களுக்கு நான் வாசித்து காமிச்சிடுறேன். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். மூளைக்கல்ல என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த கல் சோதிக்கப்பட்ட கல் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அந்த கல் என்னது, டெஸ்டட் ஸ்டோன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. வாசிப்போமா, ஏசாயா எடுத்துக்கொள்ளுவோம். ஏசாயா 28:1, ஸ்டாலின் 1:8-20. இதுக்கு தான் ஸ்டாலின் வேணுங்கிறது, அவரால் தான் அந்த மாதிரி போட முடியும். சரி, ஸ்டாலின் நான் ஒரு வசனத்தை சொன்னால் எடுத்துக்கோங்க. ஏசாயா 28:16 ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராகிய இதோ நான் அஸ்திவாரமான ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சை பார்க்கப்பட்டதும். பரீட்சை பார்க்கப்பட்டதுன்னா என்னென்ன பார்ப்போம், டெஸ்டட் ஸ்டோன். தம்பி அழகாக போட்டார், எனக்கு இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகள் வந்து ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ச்சி அடையுது. ரைட், இதை பல முறை சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்கிறேன். இப்போ மூளைக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரமிடை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரமிட் எப்படி ஒரு 4 பக்கமும் 4 ஸ்டோன்ஸ் இருக்கும். அந்த கல் என்ன செய்வாங்கன்னா, அடுத்த கல் ஒரு சென்டிமீட்டர் உள்ளே இருக்கும், அங்கே 1 சென்டிமீட்டர். அப்படியே கொண்டு வந்து மேலே வரும்போது டாப்புக்கு வந்துடும். இந்த மேலே இந்த மாதிரி ஒரு கல் இருக்கும். இந்த கல் எப்படி இருக்கும்னா, டெஸ்டட் சோதிக்கப்பட்ட கல். இதுக்குன்னு சில ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க, அதை தட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல சின்ன ஒரு கிராக் அல்லது ஒரு சின்ன ஒரு ஹோல், ஹாலோ பிளேஸ், எம்டி ஸ்பேஸ் இருந்தான்னா அந்த சத்தம் மாறிடும். புரியுது உங்களுக்கு? அதனால தான் அதை என்ன செய்வாங்க, தட்டி பார்த்து இது டெஸ்டட் ஓகே அப்படின்னு சொன்னால் தான் வைப்பாங்க. காரணம் என்ன, இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கங்க. பைபிள் இருக்குது, இங்கே ஒரு பள்ளம் இருக்கும், இங்கே ஒரு பள்ளம், 4 பக்கம் பள்ளம் இருக்கும். இந்த கல் இதில் போய் முட்டிக்கிடும், இந்த பக்கம் ஒரு இது, இந்த பக்கம் முட்டும். அப்படி 4 பக்கமும் முட்டி 4 பக்கத்தில் இருக்கிற ப்ரெஷரும் இந்த கல் மேலே இருக்கும். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால தான் ஏசாயா 28:16 அது விலையேறப்பற்றதும் திட அஸ்திபாரமுள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். நம்ம யார் விசுவாசிக்கிறோம், நம்ம பதற மாட்டோம். அதுதான் மூளைக்கல். அந்த அஸ்திபாரத்தின் மேலே உபதேசம் கட்டப்பட்டிருக்கிறது. ரைட், இப்போ 15:1 போவோம். வெளிப்படுத்துதல் 21:15. என்னோடு பேசினவன் யார், தூதன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், தூதன் தான் அனுசிறாரு. 21:9 பாருங்கள், அந்த 7 தூதர்களில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மனவாட்டி உனக்கு காண்பிப்பேன். இப்போ வெளியில் உள்ள தோட்டத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இப்போ வாசலை பார்க்குறோம், வாசல் வழியாக உள்ளே போக போகிறோம். அது பெரிய அருமையான மகிமையான காட்சி நம்ம பார்க்க போகிறோம். ரைட், அப்போ 15:1 நம்ம பார்க்குறோம், என்னுடைய பேசினவன். இப்போ கையில் என்ன இருக்குதுன்னா, நகரத்திலே அதன் வாசல்களையும் அதன் மதில்களையும் அளக்கிறதுக்கு ஒரு பொற்கோளை பிடித்திருந்தான். அதன் வாசல் இருக்கா இங்கே பார்க்கணும். அது வாசல்கள் இருக்கா, வாசல் இருக்கா. ஏன் பைபிள் அதன் வாசல் ஹலையும், வாசல் சிங்குலரில் தான் அது கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வாசல். நம்ம யோவான் 10:10 அவர் தன்னை எப்படி காட்டுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ரெண்டு வகையாக காட்டுகிறார். யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம், நானே வாசல், என் வழியாக ஒருவன் பிரவேசித்தான். அடுத்து பாருங்கள் 16வது வசனம், நானே நல்ல மேய்ப்பன், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன். எப்படிங்க ஒருத்தர் ரெண்டு பேராக மாற முடியும்? இதுக்கு நீங்கள் அந்த காலத்தில் உள்ள ஒரு மேய்ப்பனுடைய அமைப்பை நீங்கள் பார்க்கணும். மேய்ப்பன் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு குகை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குகைக்குள்ளே அவன் முதவே பார்த்துருப்பான், தன்னுடைய 100 ஆடுந்தான் 100 ஆடையும் உள்ளே அனுப்பி விட்டுட்டு அவன் அந்த வாசலில் படுத்துக்கிடுவார். இன்றைக்கி நம்ம பார்க்குற அவ்வளோ ஷட்டரோ கதவோ எதுவுமே அந்த காலத்தில் கிடையாது. அப்போ அந்த வாசலில் கடந்து தான் ஆடை தொட முடியும். இப்போ இவர் மேய்ப்பனா? மேய்ப்பன் தான். ஆனால் வாசலாக மாறிடுறார், ஏன்னா அவரை படுத்துக்கிட்டார். இப்போ இவரை கடந்து போகாமல் என்ன செய்ய முடியாது? ஆடை தொட முடியாது. அதனால தான் 11வது வசனம் பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறான். இந்த மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்து என்ன நமக்கு செய்து கொடுத்தார் அப்படின்னா, ஒரு பரலோக வாசலை திறந்து கொடுத்தார். எடுத்துக்கலாமா? எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனம், எபிரேயர் 10:19. நீங்கள் அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 5வது வசனத்திலிருந்து போவோம். எபிரேயர் 10:5, எப்படி மேய்ப்பன் வாசலாக மாறுகிறார். அந்த சரீரத்தை நம்ம பார்க்குறோம். ஆகையால் இயேசு உலகத்தில் பிரவேசித்த பொழுது பழியையும் காணிக்கையும் நிர்விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினர். நல்லா கேட்டுக்கோங்க, நம்முடைய சரீரத்தின் போல தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நமக்கு பசி இருந்தது, அவருக்கும் பசி இருந்தது. அவர் தூங்கினார், நம்மளும் தூங்குகிறோம். அவர் கண்ணீர் விட்டு அழுதார், நம்மளும் கண்ணீர் விட்டு அழுகிறோம். இதே சரீரம் தான், ஆனால் ஒரு வித்தியாசத்தை நான் அவங்களுக்கு காட்டப்போகிறேன். நம்முடைய சரீரம் தாய் தகப்பன்றிருந்து வந்த சரீரம். என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா மூலமாக எனக்கு இந்த சரீரம் கிடச்சிச்சு. அப்போ என்னுடைய தாயுடைய பாரம்பரியத்தில் இருக்கிற சாபம், நோய் என் மேலே வந்துடும். பாவம், சாபம், நோய், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அப்படி வர முடியாது. காரணம் என்னென்னா, இது ஒரு ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நினைக்கிறாப்புல நமக்கு தெரியும், பரிசுத்தாவியானவர் கன்னிமரியால் மேலே நிழலிட்டார். அப்போ கன்னிமரியால்கிட்ட நிழலிட்டு கன்னிமரியாளுடைய கன்னிமரியால் மரியாள் வந்துட்டார் பிரைசலார். மரியாளுடைய கர்ப்பத்தில் இருந்து அவர் வந்திருந்தாருன்னா மரியாளுடைய வம்சாவளியில் வருகிற பாவம், சாபம், நோய் அவருக்குள்ளே வந்திருக்கும். அப்போ அவர் நம்முடைய பாவம், சாபத்து, நோய் எடுக்க முடியாது. அதற்காக காட்ஸ் பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 10வது அதிகாரம் 5வது வசனம், நீர் ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு துலுக்கப்பட்டி ஸ்விம் ஃபேக்ட்ரி தெரியும், பெருசாக இருக்கும். அதை எங்கள் ரூம்குள்ளே வீட்டுக்குள்ளே கொண்டுற முடியுமானா? முடியாதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் அதை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு மிஷின் இருந்து கம்ப்ரஸ் பண்ணிட்டுனா உள்ளே கொண்டுலாம். அதுபோல் ஒரு 30 வயது சரீரம் உள்ள ஒருத்தருடைய சரீரத்தை பிதாவாகிய தேவன் கம்ப்ரஸ் பண்ணி குட்டியாக்கி அதை மரியாளுடைய கர்ப்பத்துக்குள்ளே வச்சிட்டார். அதனால தான் மரியாளுடைய கர்ப்பத்திலிருந்து வருகிற சினை முட்டையிலேருந்து இயேசு வரல. நல்லா கேட்டுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். காரணம், அவருடைய ரத்தம் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமான ரத்தமாக இருக்கணும். அதனால தான் அந்த 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க, எபிரேயர் 10:10, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் வெளியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பாஸ்டன்ஸ், பரிசுத்தமாக்கியாச்சு. இதில் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அவருடைய சரீரம் பரிசுத்தமான சரீரம். அவருடைய சரீரத்தில் என்ன கிடையாது? பாவம், சாபம், நோய் கிடையாது. நம்முடைய சாபம், பாவம், நோய் இயேசு கிறிஸ்துக்கு மேலே வரணும். அடுத்து பாருங்கள் 14வது வசனத்தை வாசிங்க, எபிரேயர் 10:14, ஏனென்றால் பரிசுத்தம் ஆக்கிறவர்களை ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தியிருக்கிறார். என்றென்றைக்கும்னா நித்தியம். நம்ம இப்போ பூர்ணமாக இருக்கிறோமா? நீங்கள் நினைப்பீங்க இல்லைன்னு சொல்லி, ஆனால் வாசனை சொல்லுது. எப்போ இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் வழியாடப்பட்டுருச்சோ அந்த சித்தத்தின்படி நாம் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். சரி, இப்போ பாருங்கள் ஒரு வாசலை பார்க்க போயிடும், 19வது வசனம். ஆகைய சகோதரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். அப்போ நமக்கு நான் யாருக்கு சொல்லுங்கள்? இந்த 10:14 யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பலியை விசுவாசிக்கிறார்களோ நம்மளை ஒன்றென்றைக்கும் பூர்ணப்படுத்திட்டார், பரிசுத்தமாக்கிட்டார்,
பாதையை திறந்துட்டார், நம்ம உள்ள போண்டிதான். 20 வசனம் பாருங்கள், அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு. அந்த இரத்தம் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மளை பரலோகத்துக்குள்ளே அழைத்து செல்கிறது. இதுதான் வாசல். அந்த வாசலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 14:4, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள். அதற்கு இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். நானே வழியும். 6 பாருங்க, யோவான் 14:6, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். இந்த வழி தான் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அதன் வழியாக போகும்பொழுது தான் நம்ம எங்கே போய் சேர்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 வசனத்தில் அதற்கு பேசினவன் தேவதூதன், நகரத்தின் அதன் வாசல்களையும் அதன் மதில்களையும் அளக்கிறதுக்கு ஒரு பொற்கோளை பிடித்திருந்தான். பொற்கோல், ஜெயந்தியக்கா சம்பந்தியமா பிரைஸ்ல. இந்த பொற்கோல் ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிறோம். அது எப்படி ஒரு கோளாக நாம் பார்த்தோம்னா, வெளிப்படுத்துதல் 11 எடுத்துக்கொள்ளுங்க, 1 வெளிப்படுத்துதல் 11:1, அப்பொழுது வைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகள், இது வைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவு என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுதுகளையும் அளந்து பார். ஆண்டவருக்கு தொப்புள் கொடி உண்டா? ரைட். இந்த மாதிரி சந்தேகங்களை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குறியா. நீங்கள் கேட்குற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்துச்சு. ரைட், இயேசு கிறிஸ்துக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சரீரம் ஆயத்த பண்ணப்பட்ட சரீரமாக இருந்தாலும் அதற்கு ஒரு இரத்தம் தேவை. புரியுதா? ஆதாமுக்கு தொப்புள் கொடி கிடையாது, ஏவாளுக்கு தொப்புள் கொடி கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க, ஆதாமுக்கும் கிடையாது, ஏவாளுக்கும் கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொப்புள் கொடியை வெட்டிட்டார். அதை நாங்கள் அவர் வெட்டிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் அம்மா மேலேயும் அட்டாச்மெண்ட் கிடையாது, சகோதரர் மேலேயும் கிடையாது. இன்றைக்கி அநேகர் பிள்ளைய வந்து ஐயோ ஒரு விக்கிரா மாதிரி வச்சுருப்பாங்க. என் மகெல்லாம் என் மனைவியை பார்த்தீங்கன்னா, வார்த்தைக்கு ஒரு டீனா என்ன கிடச்சாலும் டீனா, ஃபோனில் பேசி நீ என்ன அட்ரஸ் போட போகிற, அவள் தொப்புள் கொடின்னு வெட்டாமல் அலைஞ்சிட்டு கிடக்கிறான். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தொப்புள் கொடி இருந்துச்சா? இருந்துச்சு. ஏன்னா அந்த தொப்புள் கொடி வழியே தான் எனக்கு அவருக்கு ஆகாரம் வரும். அவர் மேஜிக்காக வந்தார். இந்த பூமியில் இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி இந்த பூமிக்கு வந்தீங்களோ அப்படி தான் அவர் வந்தார். ஆனால் அந்த சரீரம் ஆயத்த பண்ணப்பட்ட சரீரம். ஆனால் அதுக்கு என்ன தேவையாக இருந்துச்சு? ஒரு பிளாசண்டா தேவை. இந்த பிளாசண்டாவில் இருந்தால் அனுசரிச்சு அதுக்கு சாப்பாடு வேணும். அப்படி தான் நம்ம ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். புரிஞ்சுக்கிட்டாங்க? ரைட், வெரி குட். இந்த மாதிரி சந்தேகம் கேட்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அநேகர் நினைப்பாங்க, ஆனால் கேட்க தைரியமாக இருக்குது. வெரி குட் ராஜேஷ், காட் பிளஸ் யூ. சரி, இப்போ அளந்து கொள்வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போயே வரங்க ஆன்சர் இங்கே கிடச்சிருச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். இப்போ யூடியூப்பில் நான் அந்த மெசேஜை போடுறேன். இந்த எத்தனை பேர் கேட்குறாங்கங்கிறது ஒரு பெரிய 1. ஒரு சில பேர் கேட்கலாம், ஆனால் அவங்க எழுத மாட்டாங்க. இங்கே ஒரு அக்கா இருக்காங்க, செல்வி டீச்சர். அவங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஜெயந்தி ஜபந்தி அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க, அன்றைக்கி நான் ஒரு கேள்வியை கேட்டு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஆனால் எப்படியே வார்த்தையாக அந்த அம்மா எழுதலை, அதனால் அது ஒரு கேள்வி மட்டும் அதால் பதில் சொல்ல முடியல. அப்போ நான் அளந்து பார்க்குறேங்க. இப்போ ஸ்டாலினுக்கு உட்காந்துட்டு இருக்காருனா, நான் அவர் இன்றைக்கி வாக்கிங்கில் பார்க்கலைன்னா அவர் வந்திருக்க மாட்டார். வந்தனால பிறகு வசனத்தை போடுறாரு, அளந்து பார்க்குறது. ஆண்டவர் ஒரு மெஷரிங் ராட் வச்சுருக்கிறாரு, அது கோல்டன் மெஷரிங் ராட். இங்கே இருக்கிறது வைக்கோல், ஆனால் பொற்கோலை பிடித்திருந்தான் அதன் மதிலை அளக்கிறதுக்கு. அவன் என்ன செய்வான்னா, அந்த ஆலயத்துக்குள்ளே வரவங்கள அளந்து பார்ப்பான். இப்போ தம்பி எபினேசர் அழகாக அவர் வாசிக்கப்பட்டார், ப்ரிப்பேர்டு சரீரம். அப்போ அவருக்கு இந்த வசனத்தில் உட்காந்துருக்காருனா, கம்ப்ளீட்டாக அவர் எதுக்கு ஆவி ஆத்மா சரீரெலாம் உள்ளே உட்காந்துருக்கு. இதை தான் ஆண்டவர் அளந்து பார்க்குறார். ரைட், அடுத்த வசனத்தை நம்ம பார்க்க போயிடும். பொற்கோளை பிடித்திருந்தான். 15 வசனத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன். எசேக்கியேல் 40:31 வசனம், எசேக்கியேல் 40:31. இது பரலோக தரிசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். மூணாவது வசனத்தை வாசிப்போம். இது அவர் என்னை அங்கே கொண்டு போனார், இதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புருஷன் இருந்தார்,
அவருடைய தோற்றம் வெண்கல தோற்றமாக இருந்தது. அவர் கையிலே சணல் கயிறும் ஒரு அளவுக்குள் இருந்தது. அவர் வாசலில் நின்றார். அந்த வாசலில் நிற்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எதை பார்க்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். ரைட். ரெண்டாவது வசனத்தை பாருங்க. தேவ தரிசனங்களிலே அவர் என்னை இஸ்ரேல் தேசத்திற்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார். அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டி இருந்ததை போல காண்கிறேன். இந்த நகரங்கிறது புதிய வானம், புதிய பூமியை தரிசனத்தில் யாரை காட்டுறாரு? எசேக்கியேல் காட்டுறார். எசேக்கியேல் அதை பார்க்கும்போது அவருக்கு ஜாஸ்தி புரிஞ்சிருக்காது, இருந்தாலும் அவருக்கு தெரியும் இங்கே ஒரு புதிய வானம், புதிய பூமி வருதுங்கிறத பார்க்குறார். சரி, இப்போ 16வது வசனம் வருகிறோம். வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 16வது வசனம். அதன் நகரம் சதுரமாக இருந்தது. இப்போ நான் நேற்று ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அஸ்திபாரம் இருக்கும், மதில் இருக்கும், இது ஒரு ஃப்ளோட்டிங் பிளேஸ் கிடையாது. இன்றைக்கி வானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் இருக்கும், ஏன்னா புவி ஈர்ப்பு சக்தி கிடையாது. ஆனால் இதில் ஒரு மதில் இருக்குது, சதுரமாக இருந்தது, அதன் அகலம் நீளம் சமமாக இருந்தது. அதன் கோலினாலே நகரத்தை அளந்தான். அது 12 ஸ்தாதி அளவாக இருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாக இருந்தது. இது என்னன்னு நம்ம அன்றைக்கி பார்க்க போயிடும். இது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது ஸ்கொயர், சதுரம்னா ஸ்கொயருங்கிறது நமக்கு போட்டிருக்குது. இது என்னன்னா 12,000 ஸ்தாதிங்கிறதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை சொல்கிறேன், எழுதிக்கோங்க. STADIA ஸ்டாடியா, ஸ்டாடியாங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன அளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாடியாங்கிறதுக்கு ஈக்குவல் என்னென்னா 607 அடி நீளம் தான். பிக்சர் ஒரு ஸ்தாதி, இந்த பார்த்திங்களா 12,000 ஸ்தாதி நீளமாக இருந்ததுன்னா ஒரு ஸ்தாதி, அதாவது ஸ்டாடியா ஈக்குவல் டு என்னென்னா 607 அடி நீளம். இப்போ 1380 மைல் நீளம் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்குது. 1380 மைல் நீளம், நீளம் அகலம் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இது ஈக்குவல்ங்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் எல்லாம் ஈக்குவலாக பார்க்குறார். அதாங்க ஈக்குவல்ங்கிறது, உள்ளே இருக்கிறவங்களை ஈக்குவலாக பார்க்குறோம் அப்படின்னா. ரைட், ஸ்டாடியா செல்வி டீச்சராக போட்டிருக்கீங்க. இப்போ இங்கே நம்ம கொஞ்சம் பேர் இருக்கிறோம். இதில் விசுவாசத்தில் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான விசுவாசத்தோடு இங்கே நம்ம உட்காந்துட்ருக்கோம். ஒரு சிலர் நினைக்கலாம் இது நடக்குமா நடக்காதா, டாக்டர் பைபிளை வச்சு தான் சொல்கிறாரு, ஆனால் நிறைய கதை விட்றா பிள்ளைகள் யாருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதையும் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். இதுக்கு தான் ஆண்டவர் ஒரு 3 பேர்களை சொல்கிறார். என்னென்ன சொல்கிறேன், நான் ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாக இருக்கிறேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாமுக்கு என்ன இருந்துச்சுன்னா விசுவாசம் இருந்துச்சு. எந்த அளவு விசுவாசமானா 100 அவருக்கு கிடைஞ்ச ஈசாக்கை பலி செலுத்தினா பிரச்சனையே கிடையாது, நான் ஈஸியாக கொடுத்தேன், அவர் கொடுத்தாரு, கேட்குறாரு, கொடுக்குறேன், என்ன பிரச்சனையும் இல்லை, இது அவர் கொடுத்த பிள்ளை அப்படின்றாரு. இந்த அளவு விசுவாசம் ஈசாக்குக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஈசாக்கை நீங்கள் பைபிளில் பார்க்கலாம், ஜெபமன்னார்னு இருக்குது, ஒரு தியான புருஷனாக பார்க்கலாம், மேற்கொண்டு பெரிய விசுவாசமெல்லாம் அவர் வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியாது. இதனாலும் அவனும் என்ன, நான் ஈசாக்கின் தேவன்கிறார். 3வது ஒரு ஆள் வர்றார், நம்ம ஆள் யாக்கோபு எத்தன் என்ன எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழைய இப்போ கொஞ்சம் மாறிட்டேன் நான், பழைய டாக்டர் கிடையாது, பழைய சிஜி டாக்டர் ஜானகி அம்மாளுக்கு தெரியும், மரியாளுக்கு தெரியும், யாருனாலும் ஏமாற்றி போடுவேன். அந்தளவு மோசமாக இருந்த என்னையே ஆண்டவர் மாற்றிட்டார். அப்போ என்னைய மாதிரி இருக்கிற யாக்கோபையும் அவனுடைய தேவன்கிறார். அப்போ விசுவாசம் ஆபிரகாமில் விசுவாசம் இருந்தாலும் நான் அவன் தேவன், யாக்கோபுன் மாதிரி ஏமாத்துறாள் இருந்தாலும் நான் அவன் தேவன்கிறேன். அதனால் ஈக்குவல், அதனால எல்லாமே எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. அதில் மேலேயும் கிடையாது, ஈக்குவலையும் கிடையாது. பாண்டிய டிரைவர் கரெக்டாக போட்டிருக்கியா, வெரி குட் குட். நீங்களாம் அதில் இன்வால்வாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட். இப்போ நீளம் அகலத்தை இதுக்கு நிழலாக ஓடிய செய்ய சங்கீதம் 23. ரைட், பார்த்துருங்க 23 என்ன எழுதியிருக்காருன்னு பார்ப்போம். நான் பார்த்தா தான் சொல்ல முடியும். 20வது அதிகாரம் 3வது வசனம். நீர் செலுத்தும் காணிக்கையெல்லாம் அவர் நினைத்து. தம்பி இது வேறையா, இது என்ன அப்படின்னா மொத்த அளவா? எஸ் தம்பி, மொத்த அளவாக தான். சரியா தம்பி, இது என்னதுன்னா, நீர் செலுத்தும் காணிக்கையெல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகனபலியை பிரியமாக ஏற்றுக்கொள்வார். இது என்னன்னா நான் உனக்கு சொல்கிறேன். இப்போ காணிக்கை கொடுக்கணுமா வேண்டாமான்றது ஒரு பெரிய க்வெஸ்டின். சரியா, அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நீர் செலுத்தும் காணிக்கையெல்லாம் அவர் நினைத்து அந்த நினைத்து. இப்போ நீயா தம்பி எபனேசர் நிறைய காரியங்கள் நான் சொன்னேன்னா அது நினைவில் வைத்திருப்பார். தம்பி படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டார். காரணம் என்னன்னா நல்ல ஷார்ப்பான தம்பி, ஆனால் படிக்கும்போது ஜாலியாக இருந்தார், விளாண்டுட்டு இருந்தார். ஆனால் எப்போ பைபிள் ஸ்டடிக்குள்ளே வந்துட்டாரோ அப்படியே அலர்ட் ஆயிடுவார். நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சிருப்பார். நீ தம்பி நினைவு வச்சிருக்கிற, ஆனால் எல்லாரும் நினைவு வச்சுருப்பாங்களா அப்படின்னு நான் நீ என்ன சொல்கிற? கட்டாயம் கிடையாது. ஒரு சிலர் கட்டாயம் நான் சொன்னால் ஞாபகம் வச்சுருப்பாங்க. என் மகள்கிட்ட அன்றைக்கு ஒரு நாள் நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டை சொன்னேன். குட்டி நான் அப்பா சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அப்பா நீங்கள் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா நான் மறக்கவே மாட்டேன்ப்பா, இது நீங்கள் எனக்கு சொல்லித்தரலன்ட்டா. இப்போ அவள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கா பார்த்தீங்களா, எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தா நான் மறக்க மாட்டேன், அது நான் என் மெமரியில் வச்சுருப்பேன்னு சொல்லி. இங்கே ஆண்டவர் எதை நினைவு வச்சுருக்கிறான், நீ செலுத்துகிற காணிக்கையை பாரு. நீர் செலுத்தும் காணிக்கையெல்லாம் அவர் நினைத்து முதல் சர்வாங்க தகவலியை அவர் ஏற்றுக்கொள்ளும். தம்பி இதில் வந்து பார்த்தேன்னா, இதை நான் உனக்கு பிரித்து காட்டுறேன். இது ரெண்டு கூட்டத்தான் இருக்குது, இது ஒரு பெரிய ஸ்டடி. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வர சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளும் மேன்மை பாராட்டர்கள், நாங்களோ இது ஒரு கூட்டத்தார். சரியா? யோவான் 14:2 தான் அளவு. எல்லோரும் பைபிளை டிஸ்கஸ் பண்ணி அது போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருடைய இன்புட்டையும் நான் பார்க்குறேன். 14:2, வெரி குட். இது ஸ்தலம் நம்முடைய, நீ எவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவருக்காக வைராக்காம இருக்கோ அந்த அளவு சில லென்த் பிரத்தை கூட்டிக்கிட்டப்படுது. சரியா? உங்களுக்கு குழகுது. இப்போ தம்பி எப்படி சார் இதை கேட்டுக்கோயா, 20வது அதிகாரம், இது ரெண்டு கூட்டத்தார், சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டு, நாங்களோ எங்கள் தேவனைய கரசு நியாமத்தை. சரி, ரைட், புரிஞ்சுக்கிடுச்சு நினைக்கிறேன். இப்போ நம்ம செய்திக்குள்ளே கடந்து போகிறோம். இந்த அளவுகளை பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். இது தேவாலயத்துடைய அளவை நம்ம பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 20வது வசனம், 1 ராஜாக்கள் 6:20. இங்கே தேவாலயத்தை நம்ம பார்க்குறோம். சந்நிதியின் ஸ்தானமும் முன்புறமும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரம், பார்த்தீங்களா? இதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சேம் லென்த் பிரெத் எல்லாமே ஈக்குவல் அளவு. 20 முழம் 20 முழம் 20. பசும் பொன் தகட்டால் மூடியிருந்தான். ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசும் பொன் தகட்டால் மூடி. இப்போ பசும் பொண்ணுங்கிறது பரலோகத்துடைய அடையாளம், ஆனால் கவரிங் தான் எங்களால் பண்ண முடியும். ஆனால் பரலோகத்துக்கு வரும்போது தரை எல்லாமே எப்படி தான் இருக்குது, பொண்ணாக இருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டில் தேவாலயத்தை ஆண்டவர் உண்டு பண்ணும் பொழுதும் அந்த மாடலை எங்கேருந்தால் உண்டு பண்ணுகிறாருனா பரலோகத்தில் இருக்கிற மாடலுக்கு ஈக்குவலாக தான் இங்கே செய்கிறார். ரைட். இப்போ இதில் உயரத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இது பைபிள் ஸ்காலர்ஸ், நான் உங்களுக்கு ஜான் மெக்கார்த்தர்ங்கிறடைய பைபிள் ஸ்டடியிலேருந்து நான் உங்களுக்கு இதெல்லாம் காட்டுறேன். இது என்னுடைய சொந்த சரக்குன்னு யார் நினச்சிடாங்க, பாஸ்டர் ஜான் மெக்கார்த்தர் அவருடைய பைபிள் ஸ்டடி. அவர் நிறையா ரெஃபரல் பைபிளை வாசித்து அதில் அவங்க பைபிள் ஸ்காலர்ஸ் இதை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. லென்த் பிரெத்துனா எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 75 ஏக்கர் அப்படின்னு சொல்லி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. 75 ஏக்கர் இருக்கலாம்னு சொல்லி அது நமக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஆனாலும் அவருக்கு கொடுத்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ரைட். யோவான் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் தம்பி ஏற்கனவே போட்டார், திரும்ப நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு காரியம். இப்போ ரெண்டு வகையான திங்ஸ் இருப்பேங்க. ஒரு இப்போ நான் போட்டிருக்கிற ஷர்ட், இது ரெடிமேட் ஷர்ட், ரெடிமேடாக தச்சு வச்சுருக்கு. ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு கோட்டு இப்போ ரெடிமேடாக கிடைக்குது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் வாங்க போனீங்கன்னா உங்களை மெஷர்மெண்ட் எடுத்து அப்புறம் ஒரு நாள் ட்ரையலுக்கு வர சொல்லுவாங்க. அன்றைக்கி அந்த ட்ரையலில் போட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா, இப்போ நீங்கள் சொன்னான்னா நம்ம மாற்றலாம், இனி மாற்ற முடியாது. இது ஆயத்தம் பண்ணப்பட்டது ஒரு ட்ரெஸ். அதுபோல் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த ஆயத்தம் எதன் அடிப்படையில் இருக்கும்னா, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் தான் அந்த இருக்கும். ரைட், ஃபைன். தம்பி ஓகே சொல்லிட்டாரு. 17வது வசனத்தை நான் வாசிப்போம். அதன் மதிலை அளந்த பொழுது அது தூதனுடைய அளவாக்கிய மனுஷனுடைய அளவின்படியே 144 முழமாக இருந்துச்சு. இது என்ன அப்போ உங்களுக்கு நான் சொல்லேன்.
இப்போ இந்த மூலம்னா உங்களுக்கு தெரியுமா, இந்த கையை வச்சு அளப்போம். என் கை ரொம்ப குட்டி கை. டாக்டர் சுதா கணேஷ் இருக்கார், அவர் கை நீளமாக இருக்கும். இப்போ என் கையும் அவர் கையும் வச்சானா சரி வராது. என் கையில் வந்தோன்னா கம்மியாக கிடைக்கும், அவர் கையில் இருந்தால் நிறையா வரும். ஒரு குட்டி கதையை சொல்லுறேன், அப்போ உங்களுக்கு அது புரியும். ஒரு சின்ன பையன், நான் அவங்க அப்பா கடைக்கு கூட்டிகிட்டு போகிறார். அந்த கடைக்காரர் இந்த பையன் மேலே ரொம்ப பிடிக்கும், அப்பாவை ரொம்ப பிடிக்கும், பையனை பிடிக்கும். அவர் அந்த டப்பாவை திறக்கிறார். தம்பி உன் கையை போட்டு உனக்கு எவ்வளோ வேணுமோ சாக்லேட் அள்ளிக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறார். அவன் எடுக்க மாட்டேங்கிறான், அப்படியே அப்பாவே பார்த்துக்கிட்டு இருக்கான். கடைக்காரரை பார்க்குறான், அப்பா சொல்கிறாரு, கடைக்காரர் சொல்கிறல எடுத்துக்கோடா அப்படிங்கிறாரு. அவன் பையன் சொல்கிறான், எப்பா என் கை சின்ன கைப்பா, நான் எடுத்தால் கொஞ்சம் தான் வரும், அவர் எடுத்து கொடுக்க சொல்லுங்கள், எனக்கு நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். என்ன ஞானமாக இருக்கான் பார்த்தீங்களா, குட்டி பையனுக்கு கை எவ்வளோ இருக்கும், குட்டியாக இருக்கும், எடுத்தால் அவ்வளோதும் கொஞ்சம் தான் வரும், ஆனால் அவர் கை எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். ஆனால் இங்கே பெரிய கை குட்டி கை கிடையாது, அது தேவதூண்ட கையாக இருந்தாலும் இதான், மனுஷோட கையாக இருந்தாலும் தான். இவங்க ரெண்டு என்ன செய்கிறாருன்னா, இது என்ன அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம்னு ஒன்று இருக்குதுங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சரீரத்தை மகிமையின் சரீராக மாற்றப்போகிறார். வசனத்தை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், இருந்தாலும் உங்களுக்கு வசனத்தை காமிச்சிருக்கேன். பிலிப்பியர் எடுத்துக்கலாம், ஏன் ரெண்டுமே ஒரே சைஸ்னு ஆண்டவர் சொல்கிறார். பிலிப்பியர் 3:21, பிலிப்பியர் 3:21, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படிக்கத்தக்கபடியே வல்லமையால் செயல்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, என் கை குட்டி கை, ஸ்டாலின் கை பெரிய கை, அற்பமான சரீரத்தின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். அப்படின்னா நம்முடைய சரீரம் யாருடைய சரீரம் போல மாற இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 யோவான் 3:2, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசித்ததனாலே அவருக்கு ஒப்பாய் இருப்போம். நம்முடைய சரீரம் என் கை குட்டி கை யார் தான் இன்றைக்கி இருக்குது, ஆனால் மகிமையில் இந்த கை பெருசாமல் இருக்குது, இயேசு கிறிஸ்துவின் கை போல ஆயிரும். அதனால தான் ரெண்டு ஈக்குவலாக பார்க்குறோம். 17 பார்க்குறவங்களுக்கு, அவன் அதன் மதிலை அளந்த பொழுது அது தூதனுடைய அளவாகிய மனுஷனின் அளவுபடியே, ரெண்டுமே ஈக்குவல், இதுக்கு அதுக்கும் என்ன கிடையாது, வித்தியாசம் கிடையாது. 1 கொரிந்தியர் 15:52 அழகாக போட்டிருக்காரு. தம்பி சொன்ன வசனத்தை நம்ம அவருக்கு வாசி முடிச்சிருவோமா? 1 கொரிந்தியர் 15:52, நாம் மறுரூபம் ஆக போகிறோம். ரைட், பாருங்க, எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார். பார்த்தீங்களா, இந்த சரீரம் அழியுமா? எஸ் அழியும், அழிய நூ. ஒரு தூதன் கை ஒரு ராத்திரியிலே, எஸ் ஐயா, அது அந்த கை பவரை நம்ம பார்க்குறோம். இப்போ லென்த்தை பார்க்குறோம் சரியா, இப்போ குத்துச்சண்டை வீரர் இருக்காங்க, ஒருத்தன் குத்துனா நம்ம மண்டையில் சாலையில் உடஞ்சி போயிடும், அது பவர். அந்த நம்ம பார்க்குறது லென்த், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது சரியா. ரைட், இப்போ நம்ம பார்க்குறோம், அழிவில்லாத அழிவுள்ள இந்த சரீரம் அழியாத சரீரமாக மறுரூபமாகுது. இந்த மறுரூபம் ஆக்கப்பட்ட சரீரத்தோடு நம்ம போகிறோம், அந்த லென்த்தை தான் நம்ம பார்க்குறோம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் இல்லை பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, பரலோகத்தை எங்களுக்காக உண்டாக்குகிறீர் ஐயா, அந்த தேசத்தில் நாங்கள் வாசம் பண்ண போகிறோம் ஐயா, இந்த பூமியில் இருக்கும் பொழுதே அதை நாங்கள் பார்க்க, அதனுடைய காரியங்களை நாங்கள் அனுபவிக்க நீர் பாராட்டின நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இருந்த வாஞ்சைக்காக நன்றி ராஜா. ஆசையோடு இதை கேட்கிறார்களையா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இந்த வார்த்தைகள் அவர்கள் இருதயத்திற்குள் போய் இன்னும் அதிகமாக வேதத்தை நேசிக்க, இந்த பரலோக ராஜ்யத்தின் மேலே ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணுங்கப்பா. பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளு பிதாவே, ஆமென்.